ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆனியன் பகோடா இதை வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம் வாங்க நான் ரெண்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா வெங்காயத்துலேருந்தே லைட்டாக தண்ணி வரும் அதுவே இதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் மாவு ஒட்டலன்னு நினைக்காதீங்க இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்லா பெசைய பெசைய மாவு நல்லா அது கூட ஒட்டியிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கணும் இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த டைமில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் வாங்க போடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் நல்லா போடும் போதே தனித்தனியாக பிரிஞ்சு போடுற மாதிரி போடுங்க சேர்த்து சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப மொத்த மொத்தமாக அப்படி ஆகிடும் இது வந்து தனித்தனியாக இருக்காது அப்பப்போ லைட்டாக இதை திருப்பி போட்டுன்னே இருங்க அப்போ தான் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வேகும் இது வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து அதோடய மாவெல்லாம் நல்லா ஒட்டி வெங்காய வெங்காயப்பகோடை நல்லா சூப்பராக ரெடி ஆகும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம சுருங்கி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் 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 திருப்பி போட்டுனே இருங்க இது வெங்காயம் வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நல்லா பொறிஞ்சி வர வர நல்லா சுருங்கி வெங்காய பகோடா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் மறுபடியும் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த டைமில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் பகோடா இருக்கு நான் அதையும் போட்டு எடுத்துடுறேன் நீங்க எப்பயுமே போடும் போது என்ன சூடா இருக்கான்னு பாத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே தனித்தனியாவே போடுங்க அப்பதான் நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வரும் இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் மொத்தம் மொத்தமா உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணி போடுங்க அப்போ கொஞ்சம் வடை மாதிரி கொஞ்சம் மொத்த மொத்தமா நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இது தனித்தனியா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது முதல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மொத்தமா போட்டு எடுத்துட்டேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பிஓஎஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்